சபைக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்ததான ஒரு வார்த்தை என்னவென்றால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் சில நேரங்களிலே தவித்து போய் வந்திருப்ப, எனக்கான ஒரு வார்த்தை ஆண்டவர் தரமாட்டாரான்னு சொல்லி வந்திருப்ப. வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, பெரியவங்க வந்திருக்கிறீங்க, ஏசப்பாட்ட கேட்கிற நேரத்துல ஆண்டவரே என் வாலிபத்திற்கு தேவையான வார்த்தைகள், பெரியவர்கள் கேட்கிற நேரத்துல அப்பா என் குடும்பத்திற்கான ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், காலை ஆராதனையிலே பார்த்தோம், நன்மையான கர்த்தருடைய வார்த்தையால் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குவார். இந்த ஆறாம் மாதத்திற்கு ஆண்டவர் எப்படி நமக்கு தந்தார் என்றால், நான் திருப்தியால் உன்னை நடத்துவேன், ஒவ்வொரு வாரமும் திருப்தியின் காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தர் நம்மை எப்படி திருப்திப்படுத்துவார் என்றால், தீமைகளுக்குள்ளிருந்து ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். எல்லாரும் பார்க்கறத பார்த்தா ஆண்டவரை நன்மையிலிருந்து எங்களுக்கு தீமையை, நன்மையிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீங்க, எப்படி ஆண்டவரை நான் தீமையை கடக்கிற நேரத்துல, தீமையை சந்திக்கிற நேரத்துல என்னை எப்படி ஆண்டவரே நீங்க திருப்தி ஆக்குவீங்கன்னு சொன்னா, வேதத்திலிருந்து அதை தியானிக்க போகிறேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்கிற நிலைமையில் உட்கார்ந்து வார்த்தைகளை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை தருகிறார் என்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 105 சங்கீதம் 105 15 19 வரைக்கும் நிறுத்தி நிதானமா யாராவது ஒரு வாசிங்க பார்ப்போம். 105:15-19 வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை, நன்றாக கவனிங்க, கர்த்தருடைய அபிஷேகம் இந்த உலகத்துல நாம் பிறக்கிற நேரத்துல கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் வளர்கிற அனுபவமா இருக்கலாம், தேவனை தேடுகிற அனுபவமா இருக்கலாம், ஆண்டவர் என்னை அபிஷேகத்தின் ஊடாய் அவர் நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாங்க, என் பிள்ளைகளை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளை உலகம் தொடரக்கூடாது, கடன் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது, பலவீனங்கள் அவர்களை தொடர்ந்து வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் என்றார். வாசிங்க, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து, தீர்க்க தரிசிகள் என்று சொல்லுகிற நேரத்தில் கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தையை குறிக்கிறது, கர்த்தரின் வார்த்தைகளை சுமந்து வருகிறதான ஊழியக்காரனை குறிக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தீங்கு முதலாவது எங்கே நடைபெறுகிறது என்றால், கர்த்தருடைய திருச்சபைகளுக்குள்ளார். ஒரு திருச்சபைகளுக்குள்ள தீங்கு இருக்கும் என்றால் என் குடும்பத்திலே தீங்கு இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்படி ஒரு சபைக்குள்ளால் ஆண்டவர் வருகிற இடத்திலே தீமைகள் நடக்கும் என்று என்னை கேட்கிறதான என் அன்பு சகோதரா சகோதரி, நான் தேவனை பார்க்க வராமல் இருப்பது ஒரு தீங்கு. நான் ஆண்டவரை பார்க்க வராமல் இருக்கிறேன், ஆண்டவரோடு பேச வராமல் இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். நான் வருவேன் என்றால் என் பிறகாக என் குடும்பம் வரும், நான் உள்ளே வருவேன் என்றால் எனக்கு பிறகாக ஒரு கூட்டம் வரும். நான் வராம இருப்பேனா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் எப்படி ஆண்டவர் என்னை இந்த இடத்தில் வைத்தார் என்பதை இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், நான் உள்ளே வருகிறேன், நான் இருக்கிற இடத்துல நான் பிரோஜனமா இருக்கணும், என் திருச்சபைக்கு நான் பிரோஜனமா இருக்கணும், என் திருச்சபையில நான் பயன்படுத்தப்படவில்லை என்றால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல கேளுங்க, ஐசப்பா என் திருச்சபைக்கு நான் பயன்பட வேண்டும். நம்ம சபையில கேட்டா சொல்லுவோம், வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டும் ஆண்டவர் எதையாகிலும் செய்யணும். அருமையான மகளை குறித்து சொல்லணும், சாரணை குறித்து மகள் வருவாள், அவளுக்காக ஒரு கூட்டம். ஆண்டவரே, நான் எதையாகிலும் இத்திருச்சபைக்கு நான் செய்கிறேன் என்றால், இன்றைக்கு என்னை கொண்டு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறீர் என்றால், நிச்சயமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீ உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வாய் என்றால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆதரவு போலை முற்றிலும் முறித்தார். அப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு பாடு வரப்போகுது. அப்படி என்றால் ஆண்டவர் என்னை எச்சரிப்பா, நான் எப்படி இருக்கணும்? நான் ஆண்டவருக்காய் காரியங்களை செய்கிறேன், ஆண்டவருக்காய் காரியங்களை செய்தேன், கர்த்தர் உன்னை வெறுமையாய் விடமாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 17 வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினா. அப்போ உன் குடும்பத்துல ஆண்டவர் ஒன்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா நீ தெரிந்து கொள்ளணும். இங்கே வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற ஒரு சகோதரியை கேட்டா சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் என்ன உள்ள கொண்டு வந்தாங்க?
உங்க குடும்பத்தை உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க போறாங்க, உங்க தலைமுறைகளை ஆண்டவர் ரட்சிக்க போறாங்க. அவர்கள் வருவதற்கு முன்பாய் இங்கே கொடுத்து பேசப்படுகிறதான ஒரு நபர் யார் என்றால் யோசேப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு பஞ்சம் வரப்போகிறது, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பாய் யோசேப்பை ஆண்டவர் அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 18 சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வந்திருக்கிற அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. என் கையால வேலை செய்யறேன், ஆனா அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் நடக்கிறேன், ஆனால் நான் விரும்பினதான இடத்திற்கு என்னால் போக முடியவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலை கைதியாய் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்போம் என்றால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறீங்கன்னா ஏசப்பா சொல்றாங்க, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டைப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கு தருவேன் என்று ஆண்டவர் தர சொல்லுகிறார். எந்த நன்மைக்காய் ஆண்டவர் இடத்துல ஓடி வந்தா? தீமைக்குள்ளாய் நீ இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ளாய் இருக்கலாம், சூழ்நிலைகளினாலே ஒடுக்கப்பட்டிருக்கிற சகோதரா சகோதரி, 19 சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். ஏசப்பா உனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தந்திருப்பாங்க, ஏசப்பா உனக்கு ஒரு வாக்குத்த வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஏசப்பா கிட்ட பொறுமையோடு காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. புடமிட்டதுன்னா என்ன தெரியுமா? சோதிச்சது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து பார்க்கிற நேரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 37 ஆதியாகமம் 37 2 இப்படியாய் ஆரம்பிக்கிறது. வாசிங்க பார்ப்போம், ஆதியாகமம் 37:2, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. ஒருவர் சந்ததியை எழுதுறாங்கன்னா எழுதும் போது மனைவி யாரு, பிள்ளைகள் யாரு, முதல் பிறந்தவன் யார், இரண்டாவது பிறந்தவன் யார் என்று சொல்லி உலகை எழுதும். ஆனா ஆண்டவர் வேதத்தில் எழுதுகிறதான நேரத்தில் ஒரு சந்ததியை எழுதும் பொழுது யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ, 11 பிள்ளைகள் இதை எழுதும் போது யாக்கோபுக்கு உண்டு, ஆண்டவர் எழுதி இருக்க வேண்டும் என்றால் ரூபனை குறித்து எழுதியிருக்க வேண்டும். ஆனால் ரூபனை குறித்து எழுதவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உன்னை உள்ளே ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? உன்னை குறித்து உன் பெயரை பரலோகத்துல ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்திலே எழுதுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோசேப்பு 17 என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 11 பிறந்ததான மகனை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, 17 தன் சகோதரனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த அன்னைக்கு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. மனைவிகள் சொல்லுவாங்க, என் குடும்பத்திற்காக நான் ஓடாய் தேய்கிறேன், என் கணவனுக்கான வேலைகளை செய்கிறேன், என் பிள்ளைகளை அவர்களுக்கான தேவைகளை நான் சந்திக்கிறேன், ஆனா என் காரியங்களை யாரோ வேல்யூ பண்ணவே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகம் உனக்கு மதிப்படைக்காமல் இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிற இந்த யோசேப்பின் அனுபவத்தை பார்க்கிற நேரத்திலே 17 வாலிபன், அவன் தன் சகோதரர்களோடு சேர்ந்து ஆடுகளை மேய்த்து வருகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அதே அதிகாரத்தில் அந்த வசனத்தோட கடைசி பகுதி, இந்த யோசேப்போட வேலை என்ன தெரியுமா? எங்க அப்பா ஆடு மேய்க்க என் சகோதரர்களோடு அனுப்புறாங்க, அவர்கள் என்னென்ன தவறுகளை செய்யறாங்களோ அது எல்லாவற்றையும் அவன் தன் தகப்பனுக்கு சொல்லுவான். அப்ப நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, நான் ஆண்டவரிடத்தில் செபிப்பதில்லையா? நான் ஆண்டவரிடத்தில் பேசுவதில்லையா? உண்மையாய் தகப்பனை நேசிக்கிறதான திருச்சபை ஆண்டவரிடத்துல உள்ளதை உள்ளது என்று சொல்லு, இல்லாததை இல்லை என்று சொல்லும். ஏசப்பா உங்ககிட்ட பேசும்போது ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவர, என்னிலே பொருளாதாரங்கள் இல்லை, என்னிலே சேதங்கள் இல்லை, என்னிலே மகிழ்ச்சி இல்லை, ஆண்டவர்கிட்ட உண்மையா சொல்லுங்க. மனுஷன் கேட்கும் போது சாப்பிட்டீங்களா, சாப்பிடலனாலும் சொல்லுவோம், சாப்பிட்டோம், நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இல்லைனாலும் சொல்லுவோம், நல்லா இருக்கிறோம். ஆனால் தெய்வத்திடத்தில் அப்படி சொல்லக்கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இருதயத்திலிருந்து தகப்பனோடு பேசுகிறவன் போய் சொல்ல மாட்டான். ஏதோ வாய் உதடுகளால் பேசுகிறவன் எல்லாவற்றையும் சொல்லுவான். இந்த யோசேப்பு தன்னை பெற்ற யாக்கோபிடத்திலே உண்மையை பேசுகிறான். தகப்பன்
காரியங்களை கேட்கிற நேரத்தில் அவன் உண்மையை சொல்றான். சில நேரங்களிலே உண்மையை பேசும் பொழுது நமக்கு அநேக சோதனைகள் வரும். உண்மையை சொன்னதுனால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தா என்றால் தத்த உண்மை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பான். நான் உண்மையை சொன்னதுனால இந்த நஷ்டத்தை பார்க்கிறேன், கவலைப்படாதீங்க. உண்மையை சொன்னால இந்த உறவை விட்டு போயிருச்சு, கவலைப்படாதீங்க. நான் உண்மையை பேசியதுனால எனக்கு வர வேண்டிய நன்மை வரல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சங்கீதம் 88 நமக்கு காண்பிக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இவன் சகோதரர்கள் செய்கிறதான தவறை தன் தகப்பனிடத்தில் சொல்லி வந்ததுனால அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் 3 வசனத்தை வாசிங்க. முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. ஈசப்பாட்ட பேசுற பிள்ளைய ஈசப்பா ரொம்ப நேசிப்பாங்க. உலகத்துல நிறைய பேச மாட்டான், வேதத்தை வாசிப்பான், செபத்துல நிற்பான், அவனுக்கு உலகத்தோட பங்கு இருக்காது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அர்த்தம் என்ன தெரியுமா? ஈசப்பா ஆவின் வரங்களை தருவாங்க, ஆவின் கனிகளை தருவாங்க. நீ அந்நிய பாஷையில பேசுங்க பார்ப்போம், தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பார்ப்போம். உன் பக்கத்துல விசுவாசியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தரலையே. பொறாமப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பாவுடைய பாசம் அவங்கிட்ட இருக்கு. அப்பா உனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான், மற்ற பிள்ளைகளை நேசிக்கல, எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக நேசிக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு உண்மையாய் இருக்கிறார். இதனை கேட்கிறதான என் அன்பு சபையே, உன்னை படைத்ததான ஆண்டவருக்கு நீ உண்மையாய் இருப்பாய் என்றார். அந்த உண்மையின் நிமித்தமாக இன்றைக்கு தீங்கை பார்க்கலாம், பிரச்சனைகளை பார்க்கலாம், இந்த உபதிரவத்துல எனக்கு ஒரு விடுவிதாக வராதான்னு சொல்லலாம். ஆண்டவர் உனக்கான நேரத்தை வைத்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 4 வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட பொழுது. ஒரு வீட்டுல 3 பிள்ளை 4 பிள்ளை இருக்குன்னா அப்பாவோ அம்மாவோ ஒரு பிள்ளைய நேசிச்சான், அடுத்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா? அவனுக்கு தான் எல்லாம் வாங்கி தரீங்க, பிளஸ்ஸி உடனே பாக்குறா. எங்க வீட்டுல கூட பாஸ்டர் தான் அப்படிதான் சொல்லுவோம், அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா, பிரவீனாக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா நானும் ஷேரனும் சண்டை போடுவோம், அப்படிதானே? ஏன்னா அப்பாவோட பாசம் எனக்கு மட்டும்தான், அப்பாவோட பாசம் எனக்கு மட்டும்தான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அப்படி அல்ல. நீ அப்பா அம்மா கிட்ட அவர்களுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தனா, அவர்கள் நினைப்பதற்கு முன்பாக அவர்கள் இருதயத்தின் காரியத்தை நீ செய்தனா, எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு தருவாங்க. நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்காம பிரவீனாக்கு சாப்பாடு தராங்க? இல்ல, எல்லாருக்கும் சாப்பாடு தருவாங்க. ஆனா ஒரு கறிப்பீசை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பிள்ளை அப்பா ரொம்ப நேசிக்கிறானோ தான் பிளேட்ல இருந்து எடுத்து அப்படி வைப்பான். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைய நான் அதிகமா நேசிக்கிறேன், பிளஸ் நீ சிரிக்கிறத பார்த்தா எங்க அப்பா எனக்கு தான் நிறைய தருவாங்க. என் நண்பு தெய்வ பிள்ளைகளை, நான் இப்படியா சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆண்டவரும் அப்படித்தான். அதிகாலை நேரத்துல எழுந்து அப்பாவுடைய சமூகத்துல எல்லா பிள்ளையும் தூங்கிட்டு இருக்கு. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், சபையில் அநேக விசுவாசிகள் இருந்தாலும் அவர்கள் உறங்க நான் கர்த்தரை நோக்கி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் எனக்கு ஒரு தாசு விடுதலைப்படுறதுங்களுக்கு நேரார். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாச வரும். அந்த ஒத்தாசைதான் இந்த பலவரன் அங்கி யோசேப்புக்கு மாத்திரம் யாக்கோபு கொடுக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கொடுத்தபடியினாலே அவனை பகைத்தார்கள். தகப்பனுடைய பாசம் எந்த பிள்ளை மேல இருக்குதோ, பரலோக ராஜாவின் பாசம் எந்த குடும்பத்து மேல இருக்குதோ, அந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த குடும்பத்துக்கு பொறாம இருக்குது, அந்த குடும்பத்து மேல வன்கண்கள் நிறைய வரும். இப்ப சொல்லுங்க, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குதுன்னா, என் தொழில பிரச்சனை இருக்குதுன்னா, வன்கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, ராமையின் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, 5 வசனம், தகப்பனோடு பேசுகிற பிள்ளைக்கு ஆண்டவர் தரிசனங்களை தருவா. நான் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியாய் சொல்லுகிறேன், நீ திருச்சபைக்கு உன் மூலமாய் அநேக ஆத்மாக்களை தேவனுக்காய் சேகரிக்கிறாய் என்றா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நீ இருக்கிற இடத்துல ஒன்னும் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனா
ஆண்டவர் உன்னை ஒரு இடத்திற்கு கொண்டு போவார், அங்கே உன்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்றால் அங்கே கர்த்தருக்காய் நீ கனி கொடுக்கிற நேரத்தில் இயேசுப்பா மற்றவர்களிடத்தில் பேசுவதை காட்டிலும் ராஜாமங்களிலே சொப்பனத்தில் உன் மூலமாய் பேசுவார், உன்னிடத்தில் அதிகம் பேசுவார். இங்கே யோசேப்பிற்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தை கொடுத்த உடனே இவன் உண்மையா இருக்கிறவன் அல்லவா, அவன் எங்க போய் சொல்றான் தெரியுமா, நேரா போய் தன் சகோதரர்களிடத்தை சொல்லுகிறான். சொன்ன உடனே அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என்னைக்கு நீ ரொம்ப உண்மையா இருக்கிறேன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு இந்த உலகத்தின் வெறுப்பை சம்பாதிப்பீங்க. என் கணவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு உண்மையா இருக்கிறேன், என் தொழிலுக்கு உண்மையா இருக்கிறேன் என்றார். உலகம் உண்மையானவர்களை அங்கீகரிக்காது. உன்னை அங்கீகரிக்கிற ஒரே ஒரு இடம் பரலோகம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏசப்பா அவருடைய முகத்தை என்கிட்ட காட்டுவாங்க, என்னோடு பேசுவாங்க, நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி தருவாங்க. உலகம் என்ன பகைக்கும் ஏன் தெரியுமா? ஏசப்பாவுடைய அன்பு என்கிட்ட இருக்கிறபடியினால. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயா? நான் வீட்டுல சின்ன பிள்ள, ஆனா எங்க அக்கா வாண்டனும் என்ன பார்த்து கேட்கிறாங்க, என்ன நீ ஆளுவியா? அது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமா புகைத்தார்கள். அப்போ ஏசப்பாவை நான் எவ்வளவு அதிகமா தேடுறேனோ, ஏசப்பா கிட்ட நான் எவ்வளவு அதிகமா பேசணும்னு நினைக்கிறேனோ, இவ்வளவு நாள் சபைக்கு வரல, இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டேன். நான் சொல்லுகிறேன், அக்கினி சூளை இன்னும் 7 மடங்கு சூடா. என்ன பாஸ்டர், நான் இன்னைக்குதான் வந்து வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், வந்த உடனேயே 7 மடங்கு சூடாகன்னு சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், 7 மடங்கு அக்கினி சூடாகிற நேரத்துல உள்ளே உன்னை போட்டாலும் அந்த அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? நான் அக்கினிக்குள்ளாய் போவதற்கு முன்பாய் என்னை ஏந்துவதற்கு என் ஆண்டவர் உள்ளே காத்து கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் தகப்பனுடைய அன்பு. இங்கே யோசேப்பு வெறுப்பை சம்பாதிக்கிறான், பதையை சம்பாதிக்கிறான். என் நண்பு தெய்வ பிள்ளைகளை நடந்தது என்ன தெரியுமா? 11வது வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர் அவனை பொறாமை கொண்டார்கள். அப்பாவுடைய அன்பு இருந்துச்சுதான் பொறாம வந்துடும். முதல்ல பகல், இரண்டாவது பொறாம. இன்னைக்கு உன் உறவுகள் எல்லாம் உன் மேல பொறாமப்படுதா? தெரிந்து கொள், ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் உன் கூடாரத்துல இருக்கு, ஏசப்பாவுடைய அன்பு உன் இருதயத்துல இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில வைத்து கொண்டான். இன்னைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்துல நீங்க என்ன எல்லாம் விண்ணப்ப பலிகளா எனக்கு வேணும்னு சொல்றீங்களோ உலகம் காது கொடுத்து கேட்காது. ஆனா ஏசப்பா நீங்க சொல்ற எல்லாவற்றையும் மனசுலயே வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ள என்கிட்ட கேட்டுட்டான், என் பிள்ள என்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன், ஏசப்பாவுடைய சமூகத்துல நீ கண்ணீர் வடிச்சு பாரு. இன்றைக்கு வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் விரும்பி வாங்கி கொடுத்ததை காட்டிலும் அவர்கள் கண்ணீர் விட்டதுனால அநேக ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தின் அப்பாவோ அம்மாவோ எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுத்தா ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளையா நீ இருக்கிறல்ல. அந்த ஏசப்பாவுக்கு முன்னால ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணில இருந்து வந்துருச்சுன்னா நீ கேட்டதையே ஏசப்பா தந்துருவாங்க, கேடாததையும் தருவாங்க. ஆனா கொஞ்சம் காலம் உன்னை வெயிட் பண்ண வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கொடுக்க போற ஆசீர்வாதத்தை நீ உலகத்துல வித்தரக்கூடாது, அவர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை உலகத்துல நீ ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் மகத்துவங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை காத்திருக்கிற காலத்துல அவர் வைப்பா. வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் செய்கைகளை ஆடுகளை மேய்க்கிறார்கள், உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறார். ஏசப்பா என்ன நீங்க எங்க அனுப்ப போறீங்க? எங்க என்ன பார்த்து பொறாமப்படுறாங்களோ அங்க அனுப்புறான்னு சொல்றீங்க, எங்க என் மேல கோபப்படுறாங்களோ அங்க அனுப்புறேன்னு சொல்றீங்க. வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது தெரியுமா?
உன் சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். யார் உங்களை பகைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்களை வளர வைப்பார். இங்கே எந்த சத்துருக்கள் எந்த சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்களோ அவர்களை பார்க்க இந்த யாக்கோபு யோசேப்பை அனுப்புற நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஷஹானை கேட்டா சொல்லுவான், எங்க போயிருக்காங்க? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போயிருக்காங்க. அவளுக்கு கிட்ட போய் இந்த சாவியை கொடுத்து அம்மா சொன்ன பக்கத்துல இருக்கு, நீங்க போக மாட்டீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என் நண்பு தேவ பிள்ளைகளை. அப்படி அல்ல, இந்த யோசேப்பு கீழ்படிஞ்சா பொறாமையை பார்த்தாலும் பதையை பார்த்தாலும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பிரியமான குமாரன் தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். இன்றைக்கு இயேசப்பா உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்ப போறாங்க. ஷாரன் பாக்குறா, பாஸ்டர் ரெண்டு வாரம் சர்ச்சுக்கு வரல, என்கிட்ட சாரி சொல்லலாம். இயேசப்பா கிட்ட நான் குளத்தூருக்கு தான் பாஸ்டர் போயிருந்தேன், ஆனா இங்கேயா வேலை யாருமா செய்யறது? குளத்தூர்ல விசாரிக்க நிறைய ஷாரன் இருக்கிறாங்க, நிறைய பிளஸ் இருக்கிறாங்க, நிறைய அறியா இருக்கிறாங்க, ஆனா தெய்வத்தின் சமூகத்தை பார்ப்பதற்கு ஒருவன் அல்லவா உன்னை யோசேப்பா நான் பார்க்கிறேன். நீ வரலனா வாலிப கூட்டம் வராது, நீ வரலனா குடும்பம் வராது, நீ வரலனா ஆண்டைய குடும்ப ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஷாரன் என்று சொல்லுகிறது ஒரு பெயர் தான். வந்திருக்கிற என் அன்பு சபையே, இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை யோசேப்பாய் பார்க்க வேண்டும் என்றால் நான் தேவாதி தேவனுக்கு கீழ்படிஞ்சனா நீ யாரெல்லாம் பார்க்க போறியோ உன் உயர்வை பார்த்து இவர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே உனக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பா. என் அன்பு தேவப்பிள்ளையே வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்றார். இன்றைக்கு சபைக்கு நேராய் வார்த்தை வருகிறது, உனக்கு பின்னால் ஒரு வாலிப சேனையை வச்சிருக்கிற, உனக்கு பின்னால குடும்பத்தை வச்சிருக்கிற, உனக்கு பின்னால தலைமுறையை வச்சிருக்கிற, அவர்களை காப்பாற்ற உள்ளே வா. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகள். எத்தனை பேருக்கு இப்ப சந்தோஷம்? நான் இயேசப்பாக்கு செல்ல பொண்ணு, நான் இயேசப்பாக்கு செல்ல பையன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? வலது கருத்து வைத்தியாமன் சொல்லுங்க பாப்போம். இயேசப்பா உங்களை அவ்வளவு நேசிக்கிறாங்க, வேதம் சொல்லுகிறது. அதுக்கு யோசேப்பு என்ன சொன்னான் தெரியுமா? இதோ போகிறேன் என்றான். இன்றைக்கு அன்பு சபை, ஆண்டவரே என் சபை எங்குமே வெறுமையா இருக்க கூடாது. வருகிற நாட்களிலே என்னால் இந்த சபை நிரம்பணும், என்னால என் வீடு நிரம்பணும், என்னால எங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்கப்படணும். இது என் இருதயத்துல ஞாயிற்றுக்கிழமைனா அது இயேசப்பாக்குரியது. நான் சொந்தக்காரங்களை பார்க்க போக மாட்டேன், என் சொந்த வேலையை செய்ய போக மாட்டேன். எந்த வைராக்கியம் உனக்கு இருக்கணும்? இன்னைக்கு சபைக்கு கிளம்பும் போது பிளஸிங் அம்மா வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாளைக்கு அவளுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு, அவ வீட்டுல படிக்கட்டும். பதில் என்ன தெரியுமா? பிசிக்ஸை காட்டிலும் பிசிக்ஸை படைத்த ஆண்டவர் பெரியவர், அவரிடத்தில் நான் உட்காருவேன் என்றால் பிசிக்ஸ் அல்ல, கெமிஸ்ட்ரி அல்ல, மேத்ஸ் அல்ல, இதற்கு மேலாய் கர்த்தரனை உயரத்திலே வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை கனப்படுத்த, அவர் உன்னை கனப்படுத்துவார். என் அன்பு பிள்ளைகளே 15 வசனம் சொல்லுகிறது, நான் போன சொன்ன உடனே உன் பின்னால ஒரு கூட்டம் வந்துடாது. அவர்களுக்காக நீ செபிக்கணும், அவர்களிடத்துல விரோதத்தை பார்த்திருக்கணும், அவர்கள் இடத்துல நீ பதையை சம்பாதிக்கிற நேரத்துல உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? 15 வசனத்தை வாசிங்க. அவனை கொலை செய்யும்படி என்ன பண்ணாங்களா? ஆலோசனை. என்ன சர்ச்சுக்கு கூப்பிட வரியா? நீ எப்படி சர்ச்சுக்கு போற பார்க்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிரச்சனைகள் உனக்கு முன்பாக எழுந்துடைப்பட. வேதம் சொல்லுகிறது 20 வசனத்தின் 2 பகுதி சொல்லுகிறது, அவனுடைய சொற்பதங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இயேசப்பாவை தேடி போனல்ல, சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்தல்ல, பார்த்து பாடினல்ல, உன் வாழ்க்கையில எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்க போற? உலகம் உன்னை பார்த்து சொல்லாம், கவலைப்படாத, அமைதியாயிரு, பொறுமையோடு காத்துரு, உனக்கா யுத்தம் செய்ய போகிறவர் ஆண்டவர். யாத்திராகமம் 14:14 சொல்லுவதன்படியா எந்த யுத்தத்தை செய்கிறது நீங்கள் அல்ல, யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்வேன்,
ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை ஏன் தெரியுமா? உன்னை ஏசப்பா தெரிந்தெடுத்திருக்கிறபடியினாலே பெரிய ஆசீர்வாதங்கள் உன் கரத்துல வரும்போது இந்த சின்ன தப்பனை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் உன்னை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தண்டனை கிடைக்கும், வாங்கிக்கோங்க சந்தோஷமா. ஆனா பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க போகிற யோசேப்பே, இந்த மாலை நேரத்துல இந்த ஊழியக்காரன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் முடிவதற்கு முன்பா நீ கேளாத அநேக ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் கூடாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு யோசேப்பின் சகோதரர் சொன்னார்கள், இவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அவனை கொலை பண்ணனோட தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனா அதற்கு நடுவிலும் கர்த்தர் ஒரு சகாயரை யோசேப்பிற்காக எழுப்பினார். இன்றைக்கு எந்த பிரச்சனைகளை நீ பார்க்கிறாயோ அந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் உன்னை காப்பாற்றும்படியாக அன்றைக்கு யோனாவிற்கு மீனை அனுப்பினவர் இன்றைக்கு உன்னை காப்பாற்ற அவர் வருவார். தேவர்களை அனுப்புவார், பரலோகத்தை அனுப்புவார். எத்தனை பேரால ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அவனை தூக்கி கொன்னுறான்னு நினைக்கிறாங்க. 21வது வசனத்தை வாசிங்க. அவன் அதை கேட்டு, யாரு தெரியுமா? ரூபன். ரூபன் யாரு தெரியுமா? முதலாவது பிறந்தவன். தீமை செய்கிற இடத்துல நீ இருக்காத. ஒரு இடத்துல தீமை செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல உன் கால்கள் இருக்கக்கூடாது. யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று சொல்லி மற்ற 9 பேர் சொல்லுகிற நேரத்துல அங்கே ரூபன் எழும்புகிறான். என் ஆண்டவர் உனக்காக ஒரு ரூபனை எழுப்புவார். அவர் சொல்லுகிறார், இவர்கள் கைக்கு நான் இவனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவனை தூக்கி என்ன பண்ணிருக்க, கொல்லாதீங்க, அவனை தூக்கி ஒரு குழியில போட்டுருங்கன்னு சொல்றாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, 22 கடைசி பகுதி சொல்லுகிறது, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்தான். ஒரு உலகத்தில் இருக்கிற ரூபன் தன் சகோதரனை தப்பு வைப்பான் என்றால் ஆண்டவரின் கரத்திற்குள் இருக்கிறதான என் அன்பு ரூபவதியே, என் அன்பு ரூபனே, உனக்காய் ஆண்டவர் இறங்க மாட்டாரா? உனக்காய் ஆண்டவர் பரிகாரங்களை செய்ய மாட்டாரா? யோசேப்பின் அனுபவத்தில் இருந்தார், உனக்காய் கர்த்தர் ஒரு ரூபனை அனுப்புவார், உனக்காய் அவர் யுத்தம் செய்ய ஆண்டவர் இறங்கி வருவார். நடந்தது என்ன தெரியுமா? 23 வசனத்தை வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல்ல வருண அங்கியை கலத்துறாங்க. ஈசப்பா அவனுக்கு ஆவிக்குரிய வரத்தை தந்திருந்தா உலகம் சொல்லும், ஏன் சர்ச்சைக்கு போற, டிவி பாரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம். ஏன்னா இந்த ஆவிக்குரிய வரங்களும் கனிகளும் உன்னில் கிரியை செய்யும் என்றால் இவைகளை கொண்டு நீ அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவா. இவைகளை நீ பெற்றுக் கொள்ளக் கூடாது என்பதற்காய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அநேக தூரத்திற்கு அனுப்பப்படுவார், அநேக இடங்களுக்கு சத்ருவால் கொண்டு போகப்படுவார், அநேக இடங்களுக்கு அலக்கழிக்கப்படுவார். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, சாட் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, இன்பமா இருக்கும். ஈசப்பா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி இருப்பதை போல இருக்கும். ஆனாலும் ஆண்டவரே இந்த அன்பை காட்டிலும் எனக்காய் சீவனை கொடுத்த அன்பு பெரிதென்று சொல்லி உள்ளே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற யோசேப்பே, உன் அங்கியை உலகம் கலக்கலாம், ஆனா உன்கிட்ட வச்சிருக்கிற அபிஷேகத்தை அவங்க பயன்படுத்த முடியாது. என் அன்பு தெய்வப்பிள்ளை அதை பின்பாக கற்றுத்தருகிறேன். 26வது வசனத்தை வாசிங்க. யூதானா யாரு தெரியுமா? துதி. துதிக்கிறவனுக்கு பேர் தான் யூதா. ஆண்டவர் ஒரு ரூபனை எழும்ப பண்ணினார். இன்றைக்கு உனக்காய் துதிக்கிறவனை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். நீ சோர்ந்து போகிற நேரத்துல, உனக்கு ஆபத்து வருகிற நேரத்துல, உனக்காய் செபிக்கிற திருச்சபை உண்டு, உனக்காய் செபிக்கிற ஊழியக்காரன் உண்டு. அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும் என் பிள்ளைகள் ஆபத்தில் இருக்க போகிறார்கள். அவன் மற்ற 8 பேரிடத்தில் பேசுகிறான், ரூபன் அங்கே இல்லை. அவனை காப்பாற்ற அவன் குழியில் போட்டு அவன் கடந்து போய்விடுகிறான். எங்க யோசேப்பு குழியில் இருந்தால் மறித்து போவான் என்று சொல்லி இந்த துதி தன் சகோதரனுக்காய் பேசுகிறது. சில நேரங்களிலே ரூபனின் ஆதரவுகள் உனக்கு இல்லாமல் போனாலும் உன் ஊழிய காரனின் ஆதரவுகள், உனக்காய் செபிக்கிற பிள்ளைகளின் ஆதரவுகள் கர்த்தர் உனக்காய் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதால் லாபம் என்ன? அவன் ஞானமாய் பேசுகிறான். அவர் இடத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி,
அவனை விற்று போட்டார்கள். என் ஆண்டவரை 30 காசுக்காய் யூதாஸ் விற்றான். யோசேப்பு 20 வெள்ளி காசுக்காய் விற்கப்படுகிறார். இன்றைக்கு உன் குடும்பத்துல உறவுகளுக்கு மத்தியில உன் பாதையில உன் வேலை ஸ்தலத்துல உன் படிக்கிற ஸ்தலங்களில அநேக நேரத்தில் நீ விற்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இவர்களை நம்பிதானப்பா வந்த, என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களை நம்பிதான் ஆண்டவரே காரியங்களை செய்த, என்னை கொண்டு வந்து இப்படி செய்துட்டாங்க. சொல்லாத, என் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதை ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் நிச்சயம் செய்ய மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 21 வசனம் சொல்லுகிறது, ரூபா வந்து குளிர பார்க்கிறான், தன் சகோதரன் உள்ளே இல்லை, அவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அழுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்காய் அழுவதற்கு ஆண்டவர் சகாயர்களை எழுப்புவார், உனக்காய் செபிப்பதற்கு ஆண்டவர் சகாயர்களை எழுப்புவார். ஒருவேளை அன்றைக்கு யோசேப்பின் அங்கி கலற்றப்பட்டது போல, திருமணமான பெண்களை கேட்டா சொல்லுவாங்க, நான் திருமணமாகி வருகிற நேரத்துல அநேக நகைகளை தகப்பன் கொடுத்து அனுப்பினார், என்றைக்கு நான் வாழ்க்கைப்பட்டு வந்தேனோ எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று சொல்லி, என் அன்ப தெய்வ பிள்ளைகளே, இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உன் கரத்துல மறுபடியும் நிச்சயம் தருவார். சிலர் காண்டவரை, நான் வீட்டை இழந்துட்டேன், நான் வேலையை இழந்துட்டேன், நான் வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எதையும் நீ இழக்கவில்லை, கொஞ்ச காலங்கள் கர்த்தர் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். 17 வயதிலே விற்கப்படுகிறார், 30 வயதிலே யோசேப்பு ஒரு தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றப்பட்டார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 31 வசனத்தை வாசிங்க, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தில் துவைக்கிறாங்க. அப்போ அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் என்னுடைய டிரெஸ் நான் துவைக்கல, அபிஷேகம் என்கிறதான என்னுடைய வஸ்திரம், ஆயத்தம் என்கிற வஸ்திரம், ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். இன்றைக்கு உலகம் பறிக்கிறது என்றால் அன்றைக்கு கடாவின் ரத்தத்தால் துவைத்தார்கள். ஆண்டவர் அவர் தரத்தில் உன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் ரத்தத்தை உன் ஆசீர்வாதத்தின் ஊற்றி அதை துவைக்க வைப்பார். தோச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? 32 வசனத்தை வாசிங்க, பலவரணமான அபிஷேகத்தை தங்கள் தகப்பனுக்கு அனுப்பி ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட வந்து பறிப்பாங்க. ஆனா ஏசப்பாவை யாருடையும் கொடுக்க மாட்டாங்க. வாங்கிட்ட ஆண்டவர் அபிஷேகத்தை தந்தா அந்த அபிஷேகம் உனக்கு மட்டும்தான், உலகத்தை கொடுங்க முடியாது. ஆண்டவர் உனக்கு மேன்மையை தந்தா உலகம் என்கிட்ட வாங்கிருமா? வாங்காது. இன்றைக்கு உன்னிடத்துல பறிக்கப்பட்டது போல இருக்கும். அது எங்கே இருக்கு தெரியுமா? பரலோகத்துல தேவனுடைய பாதத்துல ஆண்டவர் அது பத்திரமா உனக்காக வச்சிருக்கிறாங்க. அது யாருக்கும் பயன்படாது. உனக்கு பயன்படாத ஆசீர்வாதம் உலகத்திற்கு யாருக்கும் பயன்படாது. இப்ப எல்லாருக்கும் நான் சொல்றது புரியும். ஏசப்பா, என் வாழ்க்கையிலிருந்து நான் இழந்திருக்கிறேன்னு சொல்றேன், இழக்கல, இனிமேலதான் ஏசப்பா உனக்கு எல்லாத்தையும் தர போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில எதையுமே நீ என்ன பண்ணல, இழந்து போகவில்லை. அப்பாவின் பாதத்தில் உலகம் கொண்டு போய் வைத்திருக்கிறது. அப்பா அதை பார்த்து எப்ப என் பிள்ளைக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 34 கடைசி வசனம் சொல்லுகிறது, அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பரலோகத்துல ஆண்டவர், என் பிள்ளைக்கு நான் இதை எப்ப செய்ய போறேன், அவனுக்கான டைம் எப்ப வரும், பரலோகம் காத்துட்டு இருக்குது, என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 37:35 சொல்லுது பாருங்க, வாசிங்க, அவனுடைய குமார எத்தனை பேர் ஏசப்பாவை நோக்கி பிரேயர் பண்ணாலும் ஏசப்பாக்கு நீ ஸ்பெஷல், ஏசப்பாக்கு நீ பிரியமானவன், ஏசப்பாக்கு நீ பிரியமானவன். அவங்க எவ்வளவோ பேர் ஆண்டவர்கிட்ட செபித்தாலும் ஒன்ன குறிச்ச துக்கம் ஏசப்பாக்கு இருக்கும். இப்ப சொல்லுங்க, நான் சபைக்கு வரலன்னா ஏசப்பா எனக்காக கண்ணீர் விடுவாங்க, தேவ சமூகத்துக்கு நான் வரலன்னா ஏசப்பா என்ன குறிச்சு துக்கம் அடைவாங்க, நான் ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு எப்படியோ வந்துடணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரர் குமாரத்திகள் எல்லாருக்கும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் ஆறுதலுக்கு இடம் ஏசப்பா தரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளை கவலையா இருக்கிறான், என் பிள்ளை கவலையா இருக்கிறான், அவளுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் ஏசப்பாவால் அமைதியா இருக்க முடியாது. ஆனா அதுக்கான காலம் இருக்க, அந்த காலம் வர வரைக்கும் ஏசப்பாவை உனக்காக வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் பிதாவின் இடத்துல பேசிட்டே இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க,
நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். ஏசப்பன் எந்த பாதாளத்தில் இருந்தாலும் உனக்கா இறங்கி வருவார், தன் கையை நீட்டுவார். நான் இதை எழுதுகிற நேரத்தில் எழுதுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என் தேவனுடைய கரம் என்னை அங்கே தொடர்ந்து பிடிக்கும். இன்றைக்கு உன் குடும்பம் உனக்கு பாதாளத்தின் அனுபவமாக இருக்கலாம், சில நேரத்திலே உன் தொழில்கள் உனக்கு பாதாளத்தை போல தோன்றலாம், சில நேரங்களிலே உன் காரியங்கள் உனக்கு பாதாளத்தை போல் தோன்றலாம். ஆண்டவர் அந்த இடத்திற்கு உனக்கா இறங்கி வருவார். இறங்கி வந்தவர் உன்னை குழையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுப்பது மாத்திரமல்லாமல் தன் மார்போடு அணைத்துக் கொண்டு உனக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களை நிச்சயம் கர்த்தர் செய்வார். என் அன்பு தேவக்குள்ளையே, இப்போ வாசிங்க ஆதியாகமம் 41 அதிகாரம். 37 அதிகாரத்துல யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு என்ன தெரியும் தெரியுமா? என் பிள்ளை மரித்து போனா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக உறவுகள் உன்னை குறிக்கப்படுதான் சொல்லுது. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, உன் பிள்ளைகள் முடிஞ்சு போனாங்க, இனி நீங்க எழும்ப மாட்டீங்க. 37 அதிகாரத்துல முடிந்தது என்று சொன்னதான ஒருவருடைய வாழ்க்கையை கர்த்தர் 41 அதிகாரத்தில் துவங்கினார். காலையிலே தியானித்தோம், 40 ஆண்டுகள் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்ததான மோசேயை 80 வயதுல கர்த்தர் சந்திக்க வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 41 அதிகாரத்துல 51 வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 41:51 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைப்போ வாசிங்க, 42:51 வாசிங்க. தேவனால் ஒரு காரியம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது 41 அதிகாரத்துல. ஆனா என் அன்பு தேவ பிள்ளைய, இப்ப வாசி 41:51 வாசி. என் வருத்தம் யாரையும், இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லணும் தெரியுமா? சங்கீதம் 138:8 சொல்லணும், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பான். என்னால செய்ய முடியாது, என்னால தூக்கி சுமக்க முடியாது, எனக்காய் தூக்கி அன்றைக்கு சிலுவையை சுமந்த என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் பாதத்துல உள்ளே வந்திருக்கிற அந்நாள் உள்ளே வந்திருக்கிறதான யோசிப்பு, உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னா அவன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும். ஆண்டவர், அன்னைக்கு எங்க அப்பா வீட்டுல இருந்த போனா இப்படி இருந்த இல்லப்பா, இன்னைக்கு பரமாப்பாவை நடத்துறாங்க. அன்றைக்கு இருப்பதை காட்டிலும் இன்றைக்கு கர்த்தருனை செல்வ செழிப்பாய் சீமானாய் சீமாட்டியாய் வைத்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 37 அதிகாரத்தில் மறக்கப்பட்டவன், தன் சகோதரர்கள் மறைக்கப்பட்டவன், 41 அதிகாரத்தில் தேவனால் வெளியே கொண்டு வரப்படுகிறான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை வலுப்படுத்தினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார். முதலாவது சொன்ன தெரியுமா? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் மனாசேயை உன் கரத்தில் கொடுப்பார், எப்ராஹிமை உன் கரத்தில் கொடுப்பார். இந்த இரண்டு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இந்த வருடம் முடிவதற்குள்ளார். இதை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, எதற்காய் தேவ சொல்வது கண்ணீர் வடித்தாயோ கர்த்தர் நிச்சயம் தருவார். சொன்ன உடனே பாருங்க, உள்ள மனாசேயும் வருது, பின்னாலே எப்ராஹிம் வருது. ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகள், என் ஆண்டவர் எதையாகிலும் எப்படி செய்வார் என்பது தெரியாது, ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவர் நிச்சயமா கனப்படுத்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆதியாகமம் 45 அதிகாரம், ஆதியாகமம் 45 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. என்னை இவ்விடத்திற்கு வருவதே விற்று போட்டதனா, நான் என் ஊழியம் இங்க வரும் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா உலகம் என்ன துரத்துச்சு, அநேகர் என்ன காயப்படுத்தினாங்க, ஆனா
அன்னைக்கு எனக்கு தெரியல இந்த கம்பர் நகர் பகுதியில இத்தனை பெரிய கூடாரத்தை ஆண்டவர் தருவார், இத்தனை பிள்ளைகளோடு ஆண்டவரை நான் ஆராதிப்பேன் எனக்கு தெரியல. அன்றைக்கு என்னை விச்சு போட்டபடியினால, அன்றைக்கு ஊழியத்தை பாதையில ஏமாற்றத்தை பார்த்தபடியினாலே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு முன்பாய் ஊழியக்காரனாய் அநேகருக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஆண்டவர் எதுக்காக என்ன வித்தாங்க தெரியுமா? ஆண்டவர் எதுக்காக எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாங்க தெரியுமா? ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்றார். இந்த பகுதியில இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று அநேக ஜனக்கூட்டம் உள்ளே வருவதற்கு முன்பாய் இன்றைக்கு வந்திருக்கிறதான யோசேப்பே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். இந்த பகுதியில உன்னை கொண்டு அநேகரை ஆண்டவர் தோஷிப்பார். இந்த பகுதியில உன் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீதான் இந்த பகுதியில கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நண்பு தெய்வ பிள்ளையே. எட்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் சுய பலத்தால் இங்க வரல, ஏசப்பா என்ன இந்த திருச்சபைக்கு அனுப்புனாங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த நேரத்துல ஏசப்பா என்ன இங்க அனுப்புனாங்க? வலதுகிறத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்னைக்கு டிவி பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து நீங்கள் அல்ல தேவனை இடத்துக்கு அனுப்பி என்னை பாபோனுக்கு தகப்பனார். எந்த பிரச்சனையை பார்க்கிறியோ அந்த பிரச்சனைக்கு மேலாக ஆண்டவர் வைப்பார். அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த கம்பர் நகர் பகுதிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தல்ல அருமையான மகள் கையை தூக்கி காட்டா, என் பிள்ளைகளோட ஸ்கூலுக்காக நான் எதோ நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இங்கே இருந்து கொண்டு போக மாட்டார். உனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த இடத்திலே கொடுத்து நீ வாழ இந்த உலகம் பார்க்க நிச்சயம் கர்த்தர் உன்னை இங்கே வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் உங்களுக்கு அவ்வளவு பிரஷியஸா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றாய். ஆண்டவர் உங்களுக்கு கனத்தை கொடுத்த உள்ளே கொண்டு வந்தார் மகனே மகளே. வேதம் சொல்லுகிறது, பதினெட்டாவது வசனத்தை வாசியுமா? அவன் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? அப்பா செய்து கொடுத்ததான் அங்கிக்காக தானே வித்தீங்க, அந்த அப்பாவை நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் தகப்பனையும் உலகத்துல இருக்கிற அப்பாவை கொடுக்கலாம், ஆனா பரலோக அப்பாவை யாருக்காகவும் கொடுத்துடாதீங்க. அவன் சொல்லுகிறான், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக்கொண்டு யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யார் உங்களை துக்கப்படுத்தினாங்களோ, ஒரு நாளில் அவர்களை கர்த்தர் உங்கள் நடுவாய் கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களை அவனோடு சமாதானம் ஆகும்படி நிச்சயம் கர்த்தர் செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வந்திருக்கிற உங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருவார். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள். யோசேப்பால எகிப்தின் நன்மையை கொடுக்க முடியும்னா ஏசப்பாவால பரலோகத்தின் நன்மையை உனக்கு கொடுக்க முடியாதா? எகிப்தின் கொடுமையை யோசேப்பால் கொடுக்க முடியும் என்றார். எந்த ஆசீர்வாதத்திற்காய் வாக்கு தத்துவத்திற்காய் உள்ளே வந்தாயோ என் ஏசப்பாவால உனக்கு கொடுக்க முடியாதா? நிச்சயம் தருவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50 அதிகாரம், ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்தை சத்தமா வாசிங்க பார்ப்போம். இப்படிதாங்க எல்லாம் சொல்லணும். உன் வாழ்க்கையில தீமை வந்துச்சா பார்த்து பயப்படாத, பார்த்து கலங்காத, அதை பார்த்து சொல்லு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இவ்வளவு நாள் அந்த தீமை எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா திருச்சபையில நான் வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு இப்பொழுதோ நடந்து வருகிறபடியே வெகு சனங்களை ஒருத்தரே அநேக குடும்பங்களை கர்த்தரும் கையில் பிரயாசத்தினால் ஆசீர்வதிப்பார். அநேகரை உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பார். அநேகரை உன்னை கொண்டு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார்.
வேதம் சொல்லுகிறது, வெகு சனங்களை உயிரோடு காக்கும்படி நீ இல்லனா அவர்கள் மறித்து போவார்கள். ஆண்டவர் நீ அவர்களுக்கு சொல்லனா அவங்க பாதாளத்துக்கு போயிடுவாங்க. நான் பரலோகம் போறேன், என் குடும்பம் பரலோகத்தை பார்க்கணும், என் பக்கத்து வீடு பரலோகத்தை பார்க்கணும், என் கூட படிக்கிறவங்க பரலோகத்தை பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது அவர்களை உயிரோடு காக்கும்படிக்கு தீமையை ஆண்டவர் எப்படி முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுவாமா, ஆமென் சொல்லுவாமா. தீமைக்குள்ளாக இருந்து என் ஆண்டவரா உன்னை திருப்திப்படுத்த முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே கலங்காதே திகழாதே, உருப்பமனுக்கு துணை என்பவர் உனக்கு துணை செய்ய அவர் வந்தார். நிச்சயமா அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் தேவை பெருமைப்படுத்துவார். கட்டாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.